பண்ணிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்பூனில் இது என்னோடய குட்டி ஸ்பூன், இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். இது பிளெயின் சில்லி காஷ்மீரி பவுடர், சாரி காஷ்மீரி சில்லி பவுடர். நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நமக்கு வந்து என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் கிட்ட இல்லைனா நீங்கள் பிளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லைக் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுப்போம் நம்ம. அப்போ தான் நமக்கு வந்து அந்த இது மசாலாலாம் நல்லா ஊறி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம், உங்களுக்கு சீக்கிரமாக செய்யணும் இம்மிடியட்டாக செய்யணும் அப்படின்னாலும் ஓகே ஃபைன். நீங்கள் ஒரு 1 ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை 1/2 ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து உடனே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இது பட்டர் சிக்கன்றதுனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நல்லா ஊறி இருந்தால் போதும் நமக்கு, ஸ்பைசி மட்டும் இருந்தால் போதும். சிக்கன் வந்து எனக்கு வந்து நான் கலர் பவுடர் எதுவுமே போடாததுனால எனக்கு இந்த கலர் தான் கிடைச்சிருக்கு. நல்லா நான் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து வீணடிக்காமல் அதில் நான் கொஞ்சம் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆனியன்லாம் மசாலாலாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டர் சிக்கன்ன்றதுனால நமக்கு எல்லாமே பட்டரில் செஞ்சால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஆனியன் நான் வந்து ஒரு 2 பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சைஸ் பண்ணாலும் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் ஸ்மாஷ் பண்ண போகிறோம், அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. வெங்காயம் வந்து கொஞ்சம், வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நமக்கு நல்லா வதங்கணும். எல்லா பொருளுக்குமே நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். எடுத்த உடனே எல்லாமே போட்டு நம்ம பண்ணிட்டோன்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இப்போ வந்து இது கூட வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணேன்னா அதில் வந்து நமக்கு வந்து நான்வெஜ் ஸ்மெல்ல வந்து கொஞ்சம் சிக்கன் ஸ்மெல் கம்மி பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இது கிரேவி தனியாக பண்ணுறதுனால நம்ம இதுக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல்லு போன உடனே நம்ம தக்காளி, இதுவும் 2 சின்ன தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் கேஷ்யூ நீங்கள் நிறைய ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் அப்புறம் கேஷ்யூ எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து மிக்சியில் அரைக்கும் போது நல்ல ஸ்மூத் பேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதங்கட்டும். நமக்கு வந்து அந்த பச்சை தக்காளி வெங்காயத்தோட வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கவும் செய்யணும். அதுக்காக நான் நல்லா வேக வச்சிடறேன் தக்காளி வெங்காயத்தை. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணிடலாம்.
இப்போ அதே பேனில் நான் ஹீட் பண்ணி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். நம்ம வந்து மிக்சியில் இருக்க எல்லா பேஸ்ட்டையும் கையிலேயே எடுத்துடுறேன். ஏன்னா மிக்சியில் நிறைய ஓரத்துலலாம் இருக்கும், அதுக்கு நம்ம கை யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்பூனில் நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மிக்சியில் இருந்த தண்ணியை, மிக்சியில் இருக்க இன்னும் கொஞ்சம் இருக்க மசாலாவை தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றியாச்சு. ஆல்ரெடி நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுனால நம்ம இங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லாட்டி நமக்கு வந்து அந்த பச்சை வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போயும் கொஞ்சம் கொதிக்க, ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதோடு வந்து நான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்மூத், நல்ல ஒரு ஹெம்மியான கிரேவி கிடைக்கும், பட்டர் சிக்கன் கிரேவி கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் நல்லா கொதி மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதோடு வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வெஜிடேரியன்னா நீங்கள் இதே மாதிரி பன்னீரை வந்து இதே மாதிரி மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். சேம் ப்ராசஸ் தான், கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டாக டிஃபர் ஆகும். ஆனால் நீங்கள் இதே ப்ராசஸில் ட்ரை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், இதே டேஸ்ட் தான் கிடைக்கும். ஈவன் நீங்கள் மஷ்ரூம்லேயும் ட்ரை பண்ணலாம். ரெண்டும் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான், ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் நம்ம மேரினேட் பண்ணி அதே தான் சிக்கனுக்கு பதில் நீங்கள் வந்து பன்னீர் மஷ்ரூம் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ இது ஒரு 5 to 10 minutes நல்லா அந்த சிக்கனும் மசாலாவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இதெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறது 2 எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் மட்டும்தான், கஸ்தூரி மேத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக லைட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரொம்ப வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கார்லிக் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஆல்ரெடி பேன் ஹீட் பண்ணி வச்சாச்சு, எண்ணெயும் விட்டாச்சு. கார்லிக், ட்ரை சில்லி இது ரெண்டு மட்டும்தான், காஞ்ச மிளகாவும் பூண்டும் நல்லா ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசி நிறைய பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 4 முட்டையை வந்து நான் அடித்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 4 முட்டை 4 எக்ஸ் இது வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை ஊற்றிக்கலாம், வேறு எதுவுமே கிடையாது, எந்த மசாலாவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் நான் வேக வச்சு வச்சாச்சு. இப்போது சோயா சாஸ், இது வந்து என்னோடய சோயா சாஸ் வந்து லைட், உங்களுக்கு டார்க் சோயா சாஸ்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. எந்த வந்து லைட்டுன்றதுனால நான் கொஞ்சம் ஹெவியாகவே எடுத்துக்கிறேன். முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் பெருசு அப்படியே சிக்கன் மாதிரி நமக்கு இருக்கணும். அதுக்காக வந்து நான் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக கிடைக்கிறதுக்காக நான் வந்து இப்படி கொஞ்சம் வேக விட்டு எடுக்க போகிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம்.
இதுக்கு வேறு எந்த இதுவும் இல்லைங்க, வெறும் ஒயிட் ரைஸு ப்ளஸ் கார்லிக் காஞ்ச பூண்டு காஞ்ச மிளகாய் முட்டை இது மட்டும்தான். முட்டையில் நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, சாதத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் கண்டிப்பாக, அதனால் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து பார்த்து பண்ணணும் எப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணும் போதும் நம்ம. அவ்வளோதாங்க, என்னோடய கார்லிக் எக் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் டன். இதை வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த எக்கை. இது ரொம்ப சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, ப்ளஸ் நமக்கும் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஈஸியான டிஷ்ஷு. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நார்மல் ஒயிட் ரைஸில் கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து நான் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் உங்களுக்கு தேவையில்லை, இதுவே போதும், இந்த ஸ்பைஸியே போதும்னா நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான், நம்ம வந்து நான் சாதம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாதம் வடித்து வச்சுட்டேன், அதை மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம. பார்த்திங்கன்னா எங்கே நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு, மூணு பேருக்கு தேவையான அளவு நான் வடிச்சிருக்கேன். லைக் 3 members, நீங்கள் ஒரு 4x உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு குவான்டிட்டி கம்மி பண்ணணும், எக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வெறும் கார்லிக் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டாலுமே இது நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம கார்லிக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சாரி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ப்ளஸ் பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் வேறு டிஷ்ஷோடு வந்து மீட் பண்ணுறேன். இது வந்து நான் டேஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரணேஷ்க்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவன் தான் ரொம்ப நேரமாக பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான், அதனால் இப்போ சீக்கிரமாக செஞ்சு அவனுக்கு தான் டேஸ்ட்டு காட்ட இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எது செஞ்சாலுமே நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு பேர் ஒரு ரெண்டு ஜீவன்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்குறதுல நமக்கு ஒரு ஆனந்தம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் நம்ம வந்து மெயினாக சமைக்கிறது. அவங்க சாப்பிட்ட உடனே நம்ம வந்து ஒரு அப்பாடா எல்லா வேலை நம்ம செஞ்சு நம்ம வேலையே திருப்தி அடைஞ்சிடும். அவங்க சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னா நமக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். காரம் அதிகமாக போட்டுட்டோ இல்லை ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். திரும்ப நமக்கு அடுத்து வேலை அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்காக நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சம் சமைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா என்னோடய லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. பட்டர் சிக்கன் வித் கார்லிக் ஃப்ரை ரைஸ், கார்லிக் எக் ஃப்ரை ரைஸ். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தாலும் பசங்க வந்து ஐயோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரணிஷை தான் கூப்பிட்ருக்கேன் சாப்பிட. பிரணிஷ் குட்டி வாங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அவனுக்கு பிடிக்காமல் போச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரவுண்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வாட்டி கொடுக்கும்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறது தான் முக்கியமான வேலையே. ஆடிக்கிட்டே சாப்பிடுவான் பார்த்திங்களா. குட், அப்பாடா இப்போ தாங்க என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஃபுல்லாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தையை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள்.